அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். Dang. Hey. 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 எந்திரிங்கடா, பட்டிமன்றத்துக்கு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. மானியத்துல மண்ணல்லி போட்டுறானுங்க போல இருக்கு. ஊக ஊக உட்காருங்கடா. டேய் பட்டிமன்றமா பாராடா. உச்சி மலக்காத்த வர்ற என் காவலுக்கு கட்டுப்பட்டு ஊருக்குள்ள சேர்ந்து அஞ்சு பெரியோர்களே, ஆகா அருமை தாய்மார்களே, இனிய குழந்தைகளே, இதுதான் சாலமன் பாப்பையா காலகாலமா பேசிட்டு இருக்காப்ல, இது வேணாம். அதாவது எங்கள் வளமும் எங்கள் வாழ்வும் மங்காத தமிழே என்று சங்கே மலங்கே பேசணும்னா திண்டுக்கல் யோனின்றுவாங்க. அதனால ஒரு புது வித்தியாசமா நான் ஒரு பட்டிமன்றத்தை ஆரம்பிக்க போறேன். இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு ஒரு சூப்பரான தலைப்பு. சமையல்லாம் கமகமன்னு இருக்கும், செம்ம பாட்டுனா அது சரிகமாலா தான் இருக்கும். அப்படி சரிகமாலா ஒரு செம்மையான பாட்டு இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த பாட்டோட பேரு உச்சிமலை காத்த வராயன். உச்சிமலை காத்த வராயன்னா இது ஒரு டிவோஷனல் சாங்கா நினைச்சிடாதீங்க, அதான் இல்ல. இது ஒரு எமோஷனல் சாங்கா அப்படின்னு எதிர்பார்க்கலாம், அதுவும் கிடையாது. இல்ல இது ஒரு டெம்டேஷன் சாங்கா அப்படின்னு வாய பழகிறான், அதுவும் கிடையாது. இது ஒரு ப்ரொபோசல் சாங்கியா, அந்த சாங்குக்காக தான் இது ப்ரொமோஷன். பொன்னியின் செல்வன்ல எப்படி ஆதித்த கரிகாலனும் வீரபாண்டியனும் நந்தினின்ற பொண்ணுக்காக அடிச்சுக்கிறாங்களோ அதே மாதிரி ஆதிகாலத்திலிருந்து ஆங்கர் பண்ற நம்ம மாத்தாப்பாவும் பக்கத்து விட்டு பையனா வந்து வீர அஜித் மாதிரி பில்டப் பண்ற நம்ம ஆசனான்ற ஒரு பொண்ணுக்காக காதலுக்காக அடிச்சுக்கிறாங்கயா, இதுதான் இந்த பாட்டோட கதை. உச்சிமலை காத்த வராங்க. இந்த பிரச்சனையெல்லாம் வேற ஒரு சோலை பஞ்சாயத்தா பண்ண வேண்டியதானே, எதுக்குடா இதுக்கெல்லாம் ஒரு பட்டிமன்றம், எதுக்குடா ஒரு நடுவர், நீ எல்லாம் கேக்குற. இதத்தான் நானும் கேட்டேன். அதுக்கு நீ ரொம்ப பேசுற, வேலால பாத்துக்கிறோம்னு சொன்னாங்க. மழை காலத்துல வர்ற மானியத்தை எதுக்குடா விட்டுருன்னு சொல்லி மானத்தை கழட்டி வச்சுட்டு இந்த பட்டிமன்றத்துக்கு ஒத்துக்கிட்டேன். இப்ப ஆசனாவோட காதலுக்கு ஏற்றவன் மாக்காப்பாவா இல்ல ஆர்ஜே விஜயான்றதுதான் பட்டிமன்றத்தோட தலைப்பு. ஆசனாவுடைய காதலுக்கு ஏற்றவர் மாக்காப்பா தான் அப்படின்னு ஆதரிச்சு பேசுறதுக்கு நம்ம தாறுமாறு தமிழரசன் வந்திருக்காருயா. அதாவது தம்பி பிசாசு ஹீரோ, என்ன நீங்க ரெண்டு பேரும் கூலிங் கிளாஸ் போட்டு வந்திருக்கீங்க? நடுவர் அவர்களே, சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் படம் ஹிட் ஆகணும்னு மொட்டை போடுறாங்க. கமல் சார் ஃபேன்ஸ் சோறு போடுறாங்க. தளபதி ஃபேன்ஸ் கட் அவுட்டுக்கு மாலை போடுறாங்க. தலை ஃபேன்ஸ் செயின் போடுறாங்க. நாங்க என் தலைவனுக்காக கண்ணாடி போட்டு வந்திருக்கோம். அட பாவிங்களாடே, உங்க அண்ணனுக்கே கண்ணு முன்ன பின்னதான் தெரியும், மண்ணின் மைந்தர், மாபெரும் கலைஞர், மனதை கவரும் இளைஞர், எங்கள் குல தெய்வம், தன்மான தங்கம், கொண்ட சிங்கம், நினைத்தாலே மனம் பொங்கும், அவனுக்கு காதலுக்கு தகுதியானவர் சிறந்தவர் எங்க அண்ணன் மாக்காப்பா தான். எப்படியா சொல்றேன்னு கேளுங்களேன். இந்த பாடல் வரியில எங்க அண்ணன் சொல்றாரு, அண்ணையா சொல்றாரு, பின்னாடி வந்த எவனும் விளங்குனது இல்ல, இதயத்துல இடருக்கு வாடியும் உள்ளன்னு சொல்றாரு. இதனால என்ன தெரியுது, அண்ணன் முடியாருனா போனா விளங்க முடியாதுன்னு தெரியுது. உட்காந்து அதே மாதிரி அது இல்லங்க, இதயத்துல இடருக்கு வாடி உள்ளன்ற, அதாவது பூவே உனக்காக விஜய் சாருக்கு அப்புறம் இதயத்தில் இடம் கொடுத்தது எங்க அண்ணன் மாக்காப்பா தாங்க. அண்ணனுக்கு வீட்டுல இடம் இல்லைன்னு தான் அவர் தாய்லாந்து டூரு தாமரன் டூர்னு ஊர் ஊரா சுத்திட்டு இருக்காரு.
இதுல வேற இடையத்துல இடம் குடுக்கறாராம். உங்க அண்ணன் இதே என்ன அண்ணா நகர் அபார்ட்மெண்ட் ஆயா வரவன் போறவனுக்கு இடம் குடுக்கறதுக்கு. இந்த பாட்டு முழுசும் நீங்க ஆசனாவை பாருங்களேன். ஓ, இந்த பாட்டு முழுக்கும் ஆசனாவை தான் பாத்துட்டு இருந்தேன், பின்ன உங்க அண்ணனையா பாத்துட்டு இருந்தேன். ஏங்க சொல்ற தெளிவா கேளுங்க. அந்த பாட்டுல ஆசனா ஆடும்போது எதிர்த்தாப்புல கேமரா இருக்கும், பார்க்க மாட்டாங்க. பக்கத்துல டான்சர்ஸ் ஆடுவாங்க, அவங்களையும் பார்க்க மாட்டாங்க. இந்தோ இவரெல்லாம் சும்மா இருந்தாரு, சட்டை கூட பண்ணல. ஏன்னா அவங்க கண்ணு முழுக்க எங்க அண்ணன் மேலதான் வச்சிருந்தாங்க. ரெண்டு நாளும் உங்க அண்ணன் தான் அவங்க பாத்துருந்தாங்க. ஏன் தெரியுமா, வயசான ஒருத்தர் வெயில தள்ளாடி நிறுத்தாரு, வாங்கி கொடுப்போமா எங்கேயாவது ஊந்துருமானு பாத்துருந்தாங்க. அந்த பாடி நீ என்னடா எங்க அண்ணன் ஒண்ணு பாத்தாங்கன்ற. ஏய் சொன்னா நீ தான் சொன்ன சொல்லி வைக்கிறான். டியூஷன் போற குட்டி குஞ்சு பண்ணிக்கிட்டன் வையே. நடுவர் அவர்களே, அந்த பாட்டுல ஸ்டெப்ஸ் எல்லாம் பாத்துருக்கீங்களா? அந்த பாட்டுல எத்தனை ஸ்டெப் வருது? வாசிக்கும் போது புல்லாங்குழல் வாசிக்கிற மாதிரி ஒரு ஸ்டெப் ஒண்ணு, அத வாசிக்கும் போது எனக்கு எங்க அண்ணன் தெரியல, சாச்சாத் அந்த கண்ணனே தெரிஞ்சாங்க. சூப்பர், நீ வச்சு தொலைச்சிருவ, நான் வச்சுக்கிறேன். தமிழரசா, கண்ணனை இதுக்கு முன்னாடி கேலண்டர்ல பாத்திருக்கியா நீ? ஏங்க பார்த்ததுனால சொல்றோம், கண்ணன் யாரு? கோபியர் கொஞ்சம் ரமணா, கோபியரின் ஆசை காதலன். அவங்களுக்கே ஆசை காதலனா இருக்கும் போது ஆசனாக்கு காதலனா இருக்க கூடாதா? நடுவர் ஆகவே கடைசியா உன்னே சொல்லிக்கிற ஆசைப்படுற நடுவர்களே, சபரிமலைனா ஐயப்பா, சண்டேனா ஏசப்பா, ஆசனாக்கு தகுதியானவர் மாக்காப்பா மாக்காப்பா. சூப்பரா சூப்பரா சூப்பரா, பாராட்டி விடைபெறுகிறேன். தம்பி அதெல்லாம் நாங்க போட்டுக்கோங்க, உட்காருங்க. நன்றி சூப்பரா சூப்பரா. வாரியா தாறுமாறா பேசிட்டாரு, ஆசனாவுடைய காதலுக்கு ஏற்றவர் மாக்காப்பா தான் அப்படின்னு தாறுமாறா பேசி அமர்ந்திருக்கிறாரு நம்ம தாறுமாறு தமிழரசன். இதுக்கு பதிலடி கொடுக்கணும். வாங்க டேஸ் ஆல்டம் முழுமதியின் நகைச்சுவையின் முதல் வரியே நிச்சிக்கு கடித்து வெகுமதியே. டேய் இவ்வளவு நல்லா பேசுற, ஏன்டா இவ்வளவு பேச முடியாது? இந்த பட்டிமன்றத்துல உங்களுக்கு சாதகமா எல்லாம் வரணும்ட்டு சாமி கிட்ட ஒரு மணி நேரமா மௌன வரதா இருந்தோம். போய் தப்பா நினைச்சுடா பேசுற தம்பி. ஐயா நடுவர் அவர்களே, முதல்ல நான் கேக்குறேன், எதுக்கு இந்த பட்டிமன்றம்? என்னது எதுக்கு இந்த பட்டிமன்றமா? அது மட்டும் இல்லடா, தீபாவளிக்கு வாங்கின கடன் எல்லாம் அடைக்கிறதுக்காக வர்ற சோவெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், இவன் அதையும் கெடுத்துருவான் போல இருக்கு. நீ இன்னும் ஒரு மணி நேரம் மௌனம் வரதா? ஐயோ அது இல்ல நடுவர் அவர்களே, அதாவது ஆசனாவுக்கு ஏத்த காதலன் நம்மளோட சின்னத்திரை தளபதி விஜய் தான் என்பது தெரியும். எங்க அண்ணன் இந்த பாடல்ல ஒரு லைன் ஒண்ணு பாடி இருக்காரு, என்னமா ரசிச்சு பாடி இருக்காரு. பயப்பட வேணாமடி வாடகை இல்ல, பயப்பட வேணாமடி வாடகை இல்ல, உள்ள வந்து டேரா போடு மெல்ல மெல்ல. அது மட்டும் இல்ல நடுவர் அவர்களே, இதுல இன்னொரு பாடல் வரியில சரியான ஒரு விஷயத்த சொல்லி இருக்கிறார். இதாடி வேணும் சிரிப்பு சோம பானு, அந்த பெண்ணு பின்னாடி சுத்தி சுத்தி வராரு தலைவர் அவர்களே. அந்த பாடும் போது அந்த ஆசன முகத்துல ஒரு சந்தோஷம் வருது பாருங்க. அதுல அவங்க இவர் மேல எவ்வளவு காதல் வச்சிருக்கான்றது தெரியுது. தலைவரே இதெல்லாம் விடுங்க, இறுதியா ஒண்ணு சொல்லிக்கிறேன். அற்புதமான ஒரு லிரிக்ஸ் இந்த இடத்துல எங்க அண்ணன் யூஸ் பண்ணி இருக்கிறாரு.
அதை மட்டும் பாருங்க. தங்கப்பத்த சிரிக்கு மக முகம் நிறைய சிரிக்கிறாளே, அத்த பையன் பார்க்கையில தரமேல தவிக்கிறாளேன்னு சொல்லி இருக்கிறாரு என் கண்ணன். இத பார்க்கும் போது நம்ம சிந்திராஸ் இருக்காருல சூரிய வம்சத்துல, அதுல ஒரு அத்த பொண்ணு எப்படி கை மேல வச்சு தாங்கு 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 வரும், அந்த மாதிரி எங்க அண்ணன் அத்த பொண்ணா நினைச்சு தாங்கி இருக்கிறாருங்க. இதுல இருந்தே தெரியும் ஆசனாவுக்கு ஏத்த ஆனழகன் எங்கள் அண்ணன் சின்னத்திரை தளபதிதான் என்பது. இறுதியாக ஒன்னே ஒண்ணு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன், உச்சிமலை காத்தவராயா, வீரத்துல எங்க அண்ணன் வல்லவராயா. இத்தோடு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி. அருமையா அருமையா அருமையா, உனக்கு கண்டிப்பா அடைமொழி கொடுத்தே ஆகணையா. பிச்சிட்டையா, அருமையா பேசிட்டாரு ஆல்டம். இப்ப இதுக்கு பதிலடி கொடுக்கணும். இப்ப தற்பெருமா இவ்வளவு நேரம் பெருமை பேசிட்டு இருந்துச்சு, இப்ப என்ன பேச போகுதுன்னு பாப்போம். வாங்க தற்பெருமா. ஆ சொல்லுமா, தோணும் மாக்கப்பா இங்க தான் இருக்காரு. தெரியாதா இதுக்கு பட்டிமன்ற வச்சுதான் பாக்கணுமா அப்படின்னு ஐசா கேள்வி கேக்குறாங்க. நடுவர் அவர்கள் அது மட்டும் கேட்கல, மாக்காப்பாவுக்கு தான் இந்த ஆசனா, மத்தவங்க எல்லாம் ஒரு கால் தூசனா. மாக்காப்பா தான் என்னைக்கு மாசு, மாக்காப்பா தான் என்னைக்கு மாசு, விஜய பத்தி பேச வந்த ரெண்டு பேருமே லூசு. இதை நீ அப்படியே பேசு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க, அப்பதான் உனக்கு காசு. இருந்தாலும் நான் காசுக்காக பேசல, மாக்காப்பான்ற ஒரு மாசுக்காக பேசுறேன். அவர்களே சுத்தி வளைக்காம நான் சைட்டா விஷயத்துக்கு வரேன். இந்த உச்சிமலை காத்த வரேன் இல்ல, ஒரு அருமையான ஒரு வரி பாடியிருப்பார் அண்ணன் மாக்காப்பா. காதலிக்க வேணான்னு சொன்ன நீயும், காதலிக்க வேணான்னு சொன்ன நீயும், உன்னை நெஞ்சுக்குள்ள வச்சிருப்ப அதுவே போதும். யோசிச்சு பாருங்க, இந்த காலத்துல லவ் பண்ணனு வச்சிங்களா, ஆசிட் அடிப்பேன், பைக்ல வந்து இடிப்பேன், நீ காதலிகள்னா காதை பூச்சி கடிப்பேன்னு சொல்றவங்க மத்தியில காதலிச்ச பொண்ணு மனசை பிடிப்பேன்னு சொல்றாரு. நீ லவ் பண்ணலாம் கூட பரவாயில்ல, நான் உன்ன லவ் பண்ணுவேன்னு அவர் ஒன் சைடா லவ் பண்ணது, ரெண்டு சைடு கால தண்ணி வருதுங்க. என்னமா பேசுறப்பா. இறுதியா ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன் ஐயா, இந்த பாட்டுல கடைசியில காதலுக்காக போராடும் போது எங்க அண்ணன் ஆட ஆரம்பிக்கிறாரு. அப்ப ஆசனா அவர் கண்ணத்தை அப்படியே தடவி அழகா பேசணும் ஐயா. அந்த வரிய பார்க்கும் போது அந்த ஒரே ஒரு காட்சி, அதுதாங்க அவங்க ரெண்டு பேரும் காதலுக்கு சாட்சி. அதனால இந்த மாதிரி பட்டிமன்றத்துக்கு புக் பண்றதை விட ரெண்டு பேரும் கல்யாண மண்டபத்துக்கு ஆளை புக் பண்ணுங்க சொல்லிட்டு ஆளை விடுங்கன்னு கிளம்புறேன். நன்றி வணக்கம். உச்சிமலை காத்தவராயன் பாட்டை வரி வரியா ஒரு நரி மாதிரி எடுத்து வச்சாரியா நம்மளுடைய நம்ம தனசேகர். அற்புதமா பேசிட்டாரு, அதுக்கு பதிலடி கொடுக்கணும். ஹெல்மெட்டை டைட் பண்றாப்ல, என்ன பேசலாம் என்ன பதிலடி கொடுக்கலாம் இருக்காரு. யோ யோசிக்காம பேசக்கூடியவர் போயா. ஆகா ஆகா வந்துட்டான் வந்துட்டான்டா என் தலைவன், என் குல விளக்க அந்த பத்து ரூபா கண்டுல பத்த வைப்பான் பார். யோ நடுவர், நடுவர் அவர்களே, ஆஸ்னாவுடைய காதலுக்கு ஏத்தவர் மாக்காப்பாவா இல்ல ஆர்ஜே விஜயா, அதான் தலைப்பு. அதான் தலைப்பு. அதான் தலைப்பு. தலைப்பை கரெக்டா இப்பதான் ஞாபகப்படுத்துறாப்ல. நான் சொல்றேன், தகுதியானவர் மாக்காப்பா. கலா எட்டுல பட்டிமன்றம் முடிஞ்சிருச்சியா? வெற்றி வெற்றியா? கண்ணுதான் கோளாறு பார்த்தா காதும் கோளாறு போல் இருக்கு. நான் பேசுறது மூலம் கேளுங்க, மாக்காப்பா தகுதியானவர் தான், எதுக்கு முதியோர் பென்ஷன் வாங்குறதுக்கு? ஓ, பல பேர் டென்ஷனை குறைக்கிறவரை போய் பென்ஷன் வாங்க சொல்றியா? இல்ல ஒரே பாசி பென்ஷன் வாங்குறதுக்கு. கண்டினியூ பண்ணு. வாழ்நாள் சாதனையாளர் அவார்டு வாங்குறதுக்கு. ஐயோ, ரிட்டையர்மென்ட் வாங்குறதுக்கு. ஆஹா, ஏன்னா அவர் முதியவரியா? அற்புதம். எங்கால புதியவர். முதியவனா புதியவன? ஆஹா ஐயா, ஆஸ்னாவோட சேர்ந்து ஆனந்த யாழை பாட்டுக்கு அப்பா மாதிரி ஆட வேண்டிய இவரு அவங்களோட ஆல்பம் சாங்கில் ஆடுறாரு. அதுவும் என்ன, லவ் சாங். லவ் சாங் காலாவதி அவரை வயசு என்ன காதல் பாட்டி வேண்டி கிடக்குது. கரெக்டா யோகி, இவரு கூட எங்க அம்மா கல்யாண ஆல்பத்துல
இந்த சாத்துக்கோடி பை வாங்குற மாதிரி ஒரு ஆல்பம் இருக்கியா? அவன் தான் வந்து ஏதோ பேசுனீங்க, நீ யாரு நடுவுல? ஓ நடுவரியா? நடுவரா? சரி பேசுப்போ. ஐயா உங்க பிரச்சனையை வெளியே வச்சுக்கோங்க. ஐயா நடுவர் அவர்களை நான் ஒன்னு சொல்லுகிறேன், முக்கியமான விஷயம். இந்த பாடல்ல விஜய் நடிக்கல, ஒத்துக்கிட்டாங்க. நல்லபடியா நடிக்கல, பாடல்களை ஒழுங்கா பாடல, நடனம் ஆடல, காசு கொடுத்தியா இல்லையா? அதுவும் ஆசனாவுக்கு அவருக்கு ஏதோ ரொமான்ஸ் ஆகும் கொஞ்சம் கூட இல்ல. அதுக்கு மாறாக சொல்றேன், கேளுங்க என்னன்னு. அவர் நடிக்கவில்லை, மாறாக அதற்கு மாறாக மாறாவ முதுவோ சொல்லி தொல ஆசனாவின் அத்தை மகனாக வாழ்ந்திருக்கிறார். அந்த பாடல் வரிகளை, அந்த பாடல் வரிகளை அவர் அவ்வளவு தத்ரூபமா மனமாற பாடி இருக்கிறார். பார்த்து சொல்றா, அவன் ஆசனாவோட பக்கத்து விட்டு பையன் சொன்னா நம்ப மாட்டேன். ஐயா பக்கத்து விட்டு பயனா இருக்கிறது முக்கியல, பக்காவான பயனா இருக்கு. இங்க பாருங்க ஐயா, ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன், நீ பேச வேணும், மனுஷன் தாலி கட்ட வருவேன் நானும். ஒரு பெண்ணுடைய சம்மதம் இல்லாமல் எந்த தமிழனும் அந்த பெண்ணை தாலி கட்ட மாட்டான்றதை இதுல இங்க பதிவு பண்ணிருக்காரு விஜய். ஐயா ஒண்ணும் இல்லைங்க ஐயா, நிதர்சனமான உண்மைக்கு நான் வரேன். நான் எதுக்கு பாடலை பத்தி பேசணும்? பாடலை பத்தி தான் பேச வந்தோம். ஆனா அதுல இருக்க நிதர்சனமான உண்மை ஒண்ணு சொல்லணும். ஆசனாவிற்கு மாகாப்பா அவர்களை பிடிக்காது. ஏன் ஏன் பிடிக்காது? காதல் என்றால் காதல்ல நேரம் தவறாம வேண்டும் ஒரு பஞ்சுவாலிட்டி. டைமுக்கு பஸ் வரனாலே அவனை அசீசமா கேட்போம். டைமுக்கு காதல் வரணும்னா அந்த பொண்ணு என்னென்ன கேள்வி கேட்கும்? அந்த மாதிரி டைமை கீப் பண்றாரு நம்ம மாகாப்பா. நேரம் தவறாமை தேவை. அந்த நேரம் தவறாமையின் முழு உருவமாக இருப்பவர் மாகாப்பா. காதலிக்கும் போது மட்டுமல்ல, ஷூட்டிங்குக்கு லேட்டா தான் வராரு. ஐயா இத நான் சொல்லல, அது அங்கதான் நீங்க நிக்கணும். இங்க நான் சொல்லல, என்னுடைய தலைவன் வந்து யாரையும் புண்படுத்த கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அது தாரக மந்திரமா வாழ்றவங்க நாங்க. ஆனால் இந்த விஷயத்தை என்னிடம் கூறியது வேற யாருமே இல்லை. இந்த பாட்டை டைரக்ட் செய்த டாங்லி அவர்கள் புலம்பி இருக்கிறாரு. அந்த புலம்பலையே அடுத்த ஆல்பமா போடுறோம்னு சரிகமா நிர்மமும் ஒத்துக்கிடுச்சு. தம்பி அகிம்சையா இருக்கணும், ஓகேவா? 1500 ரூபாய் நான் வந்து பார்த்தா ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன் அதுக்காக. ஐயா நீங்க சொல்ற இதுலதான் இந்த பட்டிமன்றத்தோட தீர்ப்பே இருக்கு. நீங்க தீர்ப்பு எனக்கு சாதமா கொடுத்துட்டீங்கன்னா இந்த பாட்டோட இயக்குனர் டாங்லி அவர்களுக்கு மொட்டை அடிக்கலாம் நான் வேண்டியிருக்கேன். ஆமாயா நடிச்ச ரஸ்னா இருக்குல்ல, ஆசனா, அந்த ஆசனா யார காதலிச்சா, மாகாப்பாவையா இல்ல ஆர்ஜே விஜயான்றத வாதங்கள், இருதரப்பு வாதங்களையும் வாதிச்சு பார்த்தாச்சு. இப்ப தீர்ப்பு சொல்ல வேண்டிய நேரம். ஆமா அதான் நாங்க சொல்லுகிறோம். இப்ப மாகாப்பாவோட ஆதரவாளர்லாம் கைய தூக்குங்க பாப்போம். மாகாப்பாவோட ஆதரவாளர்லாம் கை தூக்கிட்டீங்களா? ஓகே இருக்காங்க, ஒரு 50 பேர் இருக்காங்க. இப்ப நம்ம ஆர்ஜே விஜய் ஆதரவாளர்லாம் கை தூக்குங்க. 40, 30, 60, 80 கிட்ட வந்துருச்சு. இப்ப உச்சிமலை காத்தவரானோட கதாநாயகி ஆசனாவோட ஃபேன்லாம் கை தூக்குங்கப்பா. எண்ணி பார்த்ததுல ஒருத்த மட்டும்தான் கை தூக்கியிருக்கேன். அதனால அந்த ஆசனா மாகாப்பாவுக்கும் இல்ல, விஜய்க்கும் இல்ல, இந்த திவாகருக்கு தான். வெளியாட்டம் Hey!
டேய் டேய்